கள்ளக்குறிச்சி அருகே வன்முறை நடைபெற்ற கனியாமூர் தனியார் பள்ளி 12 வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாணவி ஒருவர் மரணமடைந்ததை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் பள்ளி சூறையாடப்பட்டது. அதன் பிறகு 3 மாதங்கள் பள்ளி செயல்படாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படும் என்று அச்சம் எழுந்தது. இந்நிலையில் அப்பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தமிழில் 100-க்கு 100 மதிப்பெண் பெற்று அரக்கோணம் மாணவி லட்சயஸ்ரீ சாதனை படைத்துள்ளார். தமிழ்ல சென்டம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே எங்க அப்பா அம்மா, நெக்ஸ்ட் என்னோட டீச்சர்ஸ். தமிழ் சார் வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்ததால தான் நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் என் அம்மா அப்பா எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. கடலூரில் தந்தை இறந்ததை அறிந்தும் வேதியியல் தேர்வு எழுதிய பிளஸ் டூ மாணவி கிரிஜா 479 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். தந்தை இறந்த அன்று எழுதிய வேதியியல் பாடத்தில் 81 மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். நான் நல்லா படிக்கணும், பெரிய காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்தாலும் கல்லூரியில் நன்றாக படித்தால் உயர்ந்த இடத்தை எட்டி பிடிக்கலாம் என்று ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஹையஸ்ட் மார்க் பெரிய லெவலில் போயிருப்பாங்க. நம்ம பார்டர் தான் வாங்கியிருக்கோம், மினிமம் மார்க் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறவங்க நம்ம சங்கடப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், நான் 40% தான் வாங்கியிருக்கேன், குறைவாக தான் இருக்கேன்னா மனம் தளராதிங்க. ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம் எழுதலாம். ஈவன் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி கூட போட்டித் தேர்வுகளில் வரலாம். அது இல்லாமல் பேங்க் எக்ஸாமுக்கும் முடிச்சுட்டு வரலாம். நீங்கள் பிகாம்லாம் படிச்சிங்கனாக்கா மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்புகளுக்கான வழி இருக்கு. மனசு மட்டும் தளர வேண்டாம். கல்லூரியும் நல்ல கல்லூரி தான். இப்போ குறைவாக மார்க் எடுத்திருந்தா உடனே டாப் பண்ணல தான் போவேன், டொனேஷன் கொடுத்து தான் போவேன்னு அடம்பிடிக்காம மாணவர்கள் பெற்றோர்களுடைய பொருளாதார நிலைமையை அறிந்து எந்த காலேஜில் இடம் கிடைக்குதோ சேர்ந்து நல்லா படிக்கலாம். 32 தண்ணி குடிப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, படிக்காமல் விளையாண்டுட்டு இருந்தால் மார்க் கம்மியாகிறது இயற்கை. இனிமேல் நான் நன்றாக படிப்பேன் என்ற மன உறுதியை முதல்ல வளர்த்துக்கணும். இது வரைக்கும் நடந்தது பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. பிளஸ் டூ தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவு பேர், எந்த மாவட்டங்கள் முதல் 3 இடங்களுக்குள் வந்துள்ளன என்பது உள்ளிட்ட தகவல்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வுல ஒட்டுமொத்தமா 94.03% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுலயும் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளோட தேர்ச்சி எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மாணவிகள் ஒட்டுமொத்தமா 96.38% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுவே மாணவர்கள் 91.45% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த வித்தியாசம் அப்படின்றது 4.93% இருக்கு. அடுத்ததா தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில முன்னணியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா விருதுநகர், திருப்பூர், பெரம்பலூர், கோவை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் 97% அதிகமாக தேர்ச்சி விகிதம் பெற்று இந்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதுலையும் விருதுநகர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் தொடர்ச்சியாகவே சில ஆண்டுகளாக முதல் 3 இடங்களை வகிச்சு வராங்க. அடுத்ததா கடைசி இடத்துல இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களோட பட்டியல். இதுல ராணிப்பேட்டை, காரைக்கால், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. வழக்கமாகவே வட மாவட்டங்கள் தான் இந்த கடைசி 5 இடங்கள் பிடிக்கும் என்பதால அந்த இடத்துல அரசு சார்பில் தனியாக கவனம் செலுத்தப்பட்டு கோச்சிங் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் கூட இந்த முறை வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு கடைசி 5 இடங்களில். அடுத்ததா 100 மதிப்பெண், 100-க்கு 100 மதிப்பெண் எடுத்தவங்களோட பட்டியல், சென்டம் எடுத்தவங்கள. இதுல கணிதத்தோட எண்ணிக்கையை தான் நாம பார்க்கணும். ஒட்டுமொத்தமா 690 மாணவர்கள் கணிதத்துல சென்டம் எடுத்திருக்காங்க. இதுவே கடந்த ஆண்டு பார்த்தோம்னா 1800 அதிகமான மாணவர்கள் அதுல சென்டம் எடுத்திருந்தாங்க. இப்போ அது குறைஞ்சிருக்கு. இதனால இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல காம்படிஷன் குறையும் அப்படின்ற வகையில இதை நாம பார்க்கலாம். அடுத்ததா காமர்ஸ் சார்ந்த படிப்புகள், அதுலெல்லாம் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. சென்டம் எடுத்தவங்களோட எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணுனாக்கா வடிகவியல்ல கடந்த முறை 4000 மேற்பட்ட மாணவர்கள் சென்டம் எடுத்திருந்தாங்க. ஆனால் அதுவே இந்த முறை 5600 மேற்பட்ட மாணவர்கள் எடுத்திருக்காங்க. இதனால காமர்ஸ் சார்ந்த படிப்புகளில் இந்த முறை நிறைய காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 12 வகுப்பு தேர்வில் 600-க்கு 600 மதிப்பெண் பெற்ற திண்டுக்கல் மாணவி நந்தினி ஆடிட்டராவதே தனது லட்சியம் என தெரிவித்துள்ளார்.
அரசு உதவி பெறும் பள்ளியான அண்ணாமலையார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி நந்தினி அனைத்து பாடங்களிலும் சென்றம் வாங்கியுள்ளார். அதன்படி தமிழ், ஆங்கிலம், பொருளியல், வணிகவியல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மற்றும் கணக்கு பதிவியல் பாடங்களில் முழு மதிப்பெண் பெற்றுள்ளார். நந்தினியின் தந்தை சரவணகுமார் தச்சு வேலை செய்து வருகிறார். ஏழ்மையான குடும்ப பின்னணியிலும் விடாமுயற்சியுடன் பயின்ற வியத்தகு சாதனையை மாணவி நந்தினி நிகழ்த்தியுள்ளார். தனது சாதனைக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் நண்பர்களே காரணம் என்று மாணவி தெரிவித்துள்ளார். மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதிக்க உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். எல்லாரும் அவங்களோட கோல் என்னவோ அதுல ஃபோக்கஸ் பண்ணி மத்த என்டர்டைன்மெண்ட்ஸ் அது இது எல்லாமே வேணும் தான் நமக்கு. அது எதை எவ்வளவு தூரம் நம்ம எதை இழக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்கும். சோ இழக்கிறத நினைச்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த இழக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா தெரியாது. தன்னம்பிக்கையோட எல்லாரும் படிச்சு எல்லாரும் முன்னேறணுன்றது என்னோட ஆசை. என்னோட ஆம்பிஷன் வந்து ஆடிட்டிங் பண்ணணுன்றதுதான் என்னோட ஆம்பிஷன். அந்த கோர்ஸை ஏன் செலக்ட் பண்ணிருக்கீங்க? நான் வந்து என்னோட ஓன் லெக்ஸ்ல நான் நிக்கணும் சொந்த கால்ல அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்கள் நிறைய மாணவிகளோட ஆசையும் அதுவாக தான் இருக்கும். நான் முன்னாடி வந்து உங்களாலையும் பண்ண முடியும்னு வந்து எல்லாருக்கும் காட்டணும். அவங்களுக்கும் நான் என்கரேஜ் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. மாணவி நந்தினியின் சாதனையால் தங்களது பள்ளியை பெருமை கொள்வதாக தாளாளர் நாகஜோதி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் மாணவியின் உறவினர்களும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். இந்த நாள் எங்களுக்கு வந்து ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது. ஏன்னா எங்களுடைய பள்ளி அண்ணாமலையார் பள்ளிக்கு மிகவும் சந்தோஷமான நாள், பெருமை மிக்க நாள். எங்கள் ரெக்கார்டையே இந்த பொண்ணு பிரேக் பண்ணியிருக்கா. 600க்கு 600 என்பது சாத்தியமே இல்லாதது. அந்த இதை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அனைவரும் இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வார்த்தையே எனக்கு வரமாட்டேங்குது, அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கு. எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. படிக்கிறப்ப ஸ்டடி காலிடப்ப என் வீட்டுக்கு வரும். படிக்கும்போது நான் குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவேன். கண்டிப்பாக நீ ஃபஸ்ட்டாக வருவேடா தங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணினேன். என்னோடய என்கரேஜ் மட்டும் இல்லை, என்னோடய பேத்தியோட முயற்சி, தன்னம்பிக்கை, டா முயற்சினெல்லாம் அந்த பிள்ளை நல்ல முறையில் படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கிருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னால் ரொம்ப பேச முடியல. ஆனந்தத்தில் அழுக தான் வருது எனக்கு. எல்லா குழந்தைங்களும் இதே மாதிரி தன்னம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் இருந்து படித்து ஃபஸ்ட்டாக வர முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிங்க எல்லா குழந்தைகளும். பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு June 19 துணைத் தேர்வு நடத்தப்படும் என்று கூறிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வரும் 19ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 17th அன்னைக்கு 11th ரிசல்ட் அண்ட் 19th அன்னைக்கு 10th ரிசல்ட் வருது. அது ஒரே நாளே 19th பண்ணிடலாமா அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் சொன்னது மாதிரி அந்த தேதி நாங்கள் வெளியிட்டோம். தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வரும் 12ஆம் தேதி தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். 12/5/2023 வந்து தற்காலிக மதிப்பெண்கள் வந்துடும். வெள்ளிக்கிழமை வர ஆரம்பிச்சதுல 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவர்கள் செய்ய வேண்டியது என்ன, குழப்பங்களை தவிர்த்து தெளிவடைவது எப்படி என்பது தொடர்பாக IAS அதிகாரி சிவகுரு நமது செய்தியாளர் அபிநயாவிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு எளிய பின்னணியிலிருந்து இருந்தாலும் அதற்கு பிறகு உங்களோட முயற்சியால ஒரு IAS அதிகாரியாக இப்போ நின்றுருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான சூழல்ல அவர்கள் எப்படி பெற முடியும்? சோ ஒரு மாணவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய விருப்பம் என்ன, அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பெண்கள் என்ன, அது அவருடைய விருப்பம் என்ன, இந்த விருப்பத்தை வந்து அவர் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்மோஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு கைடை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் சப்போ நான் சிவில் இன்ஜினியர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா அதற்கு கைட் பண்ணக்கூடிய ஆள் யாருங்கிறத சரியான நபரை நான் சூஸ் பண்ணணும். என்னுடைய நல விரும்பியை சூஸ் பண்ணி ஒரு ஏதோ அவருக்கு தெரிஞ்சதை சொல்றதை விட நல்ல விவரம் தெரிந்த ஒரு நபரை வந்து சூஸ் பண்ணி அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கணும். அது உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம், அல்லது நல்ல படித்தறிந்த அந்த ஊர்லேயே வந்து மிகச்சிறந்த மனிதர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, கைடு நிறைய விவரங்கள் தெரிந்து இருப்பாங்க, அந்த தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர்களை கண்டிப்பாக அவர்களை அணுகி ஒரு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் மாதிரி கேட்டுக்கணும். ஸ்கில் அப்படின்ற விஷயத்த வளர்த்துக்கிறதுக்கு மூலமா அவர்களோட உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலோ அல்லது எதிர்காலம் சார்ந்த விஷயங்களையோ செப்பனிட முடியுமா? கண்டிப்பாக அந்த ஸ்கில்லுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இப்போ மிகப்பெரிய கம்பெனிகள்லாம் சொல்றதே வந்து ஸ்கில்லு தான் ஃபர்ஸ்ட். நீங்கள் என்ன பிஇ இன்ஜினியரிங்ல நீங்கள் நல்ல கோர்ஸ் படிச்சிருந்தா கூட அவர்கள் பணி செய்யக்கூடிய இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்லு தெரியுமா, ஒரு நல்ல ஒரு ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் பேச தெரியுமா, அல்ல அதுக்கு ஒன்றும் அந்த ஸ்கில்லு. அதே மாதிரி நல்ல ஒரு கணினியை பயன்படுத்தி பெரிய டிராயிங்ஸ் வரைய முடியுமா, நிறைய மிஷின் லேர்னிங் இருக்குது, ஃபோட்டோஷாப் இருக்குது, பேசிக் ஸ்கில்ஸ் நிறைய ஸ்கில் இருக்குது.
அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட வச்சிருந்தோம்னா நமக்கு ஆர் அட்வான்டேஜ். இப்ப எனக்கு வந்து ஒரு பொருளாதார உதவி கிடைக்கல அல்லது பெற்றோரோட ஆதரவு கிடைக்கல இந்த மாதிரியான காரணங்கள்னால தன்னால முன்னேற முடியல அப்படின்ற காரணங்களை சொல்றத அங்கங்க பார்க்க முடிகிறது. இப்போ எனக்கு என்னோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, நான் ஒரு பிளஸ் டூ முடிச்சோடனே ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் ஃபீஸ் இனிஷியலாக நம்ம கட்டுவோம், ஒரு என்ட்ரன்ஸ் பிள்ளைக்கு நல்ல இருக்கிற ஒரு 5000 ரூபாய் கட்டுவோம் என் இதில் கவுன்சிலிங் கலந்தாய்வுக்கு. அதுவே கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் இருந்து தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் கழித்து தான் உங்களுடைய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிச்சு. அதனால பேரண்ட்ஸை நமக்கு சப்போர்ட் பண்ணல, சுற்றத்தை நமக்கு ஹெல்ப் பண்ணல, நமக்கு நண்பர்கள் உதவி பண்ணலங்கிறத விட நமக்கான வாய்ப்புகளில் நமக்கு என்ன செய்ய வேண்டிங்கிறதுல உறுதுணை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம், நல்ல வில் பவரோடு இருந்தோம், விடாமுயற்சி இருந்தோம், தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தோம், அந்த துறை சார்ந்து தேடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடைக்கும். கோவை திருச்சி மத்திய சிறைகளில் உள்ள கைதிகள் 12 வகுப்பு எழுதியவர்களில் 100% தேர்ச்சி அடைந்தனர். கோவை மத்திய சிறையில் மொத்தம் 12 கைதிகள் தேர்வு எழுதிய நிலையில் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். இவர்களில் 3 பேர் 460 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றனர். இதில் கார்த்திகேயன் என்ற கைதி 481 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். திருச்சி மத்திய சிறையில் தேர்வு எழுதிய 6 பேரும் தேர்ச்சி பெற்றனர். மதுரை மத்திய சிறையில் உள்ள 15 கைதிகள் +2 தேர்வு எழுதிய நிலையில் ஒரு பெண் உட்பட 14 பேர் தேர்ச்சி பெற்றனர். பெண் கைதி அமுதச்செல்வி 473 மதிப்பெண்கள் பெற்றார். தமிழ்நாடு முழுவதும் தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 88 பேரில் 77 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சிறை கைதிகளின் தேர்ச்சி விகிதம் 87.50% பதிவாகியுள்ளது. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் சென்டம் எடுத்தவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதால் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 0.27% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வேதியியல், இயற்பியல், வணிகவியல் உள்ளிட்ட முக்கிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியவர்கள் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இயற்பியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 634 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு 812 பேர் சென்டம் எடுத்துள்ளனர். வேதியியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 1500 பேர் சென்டம் எடுத்திருந்தனர். இந்த ஆண்டு 3909 பேர் சென்டம் எடுத்துள்ளனர். தாவரவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 47 பேர் மட்டும் சென்டம் அடித்த நிலையில் தற்போது 340 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதனால் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேதியியல், தாவரவியல், உயிரியல், வணிகவியல், இயற்பியல் ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதில் கடும் போட்டி இருக்கும் என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கணித பாடத்தில் கடந்த ஆண்டு 1858 மாணாக்கர்கள் சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 690 பேராக குறைந்துள்ளது. இதன் காரணமாக பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் சற்று குறைய வாய்ப்புள்ளதாக கல்வியாளர்கள் கூறியுள்ளனர். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் விஜயநகர் பகுதியில் பிரியங்கா காந்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கர்நாடக சட்டமன்றத்துக்கு வரும் 10ஆம் தேதி வாக்குப்பதிவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓயவிருக்கிறது. இந்த சூழலில் விஜயநகர் பகுதியில் வேனில் பயணித்த காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரியங்கா காந்தி சென்ற வாகனம் மீது மலர்களையும் காங்கிரஸ் தொண்டர்கள் தூவினர். கர்நாடகாவில் 100 விழுக்காடு லிங்காயத் சமூகம் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் 130 இடங்களுக்கு மேல் வென்று ஆட்சி அமைப்பும் எனவும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான எடியூரப்பா தெரிவித்துள்ளார். We are going to win more than 130 seats and we are going to form the government without anybody's support. 101% Lingayat community is with us and Congress trying their level best to create some problem that will not serve the purpose and almost all Lingayat Swamijis are with us. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவும் நிலையில் பல்வேறு சமூகத்தினரின் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் இடங்களில் உள்ளன. எந்த சமூகத்தினர் எவ்வளவு அளவுக்கு உள்ளனர் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு.
கர்நாடகத்தில் பொதுவான அரசியல் வாக்குறுதிகளை பிரதான கட்சிகளான பாஜகவும் காங்கிரசும் அளித்துள்ள நிலையில் உண்மையில் கள அளவில் சாதி என்ற அம்சம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாநிலத்தில் லிங்காயத் மற்றும் ஒக்கலிகர்கள் சமூகத்தினரின் வாக்குகள்தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்று கூறப்படுகிறது. கர்நாடக மக்கள் தொகையில் 17 விடுக்காடு மக்கள் லிங்காயத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஒக்கலிகர்கள் 15 விடுக்காடும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 35 விடுக்காடும் உள்ளனர். எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் 18 விடுக்காடும் இஸ்லாமியர்கள் 12.92 விடுக்காட்டினரும் உள்ளனர். மீதமுள்ளவர்கள் பிராமணர்கள் ஆவர். கடந்த 2018 ஆண்டு தேர்தலில் எந்த சமூகத்தினர் எத்தனை எம்எல்ஏக்களை கொண்டிருந்தனர் என்ற விவரத்தை காணலாம். கடந்த 2018 ஆண்டு தேர்தலில் 224 தொகுதிகளில் லிங்காயத்து சமூகத்தினர் மட்டும் 67 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகியுள்ளனர். இதில் பாஜகவில் 40 பேர், காங்கிரஸில் 20 பேர், மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த 6 பேர் மற்றும் பிற கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர்களாகினர். இதேபோல் ஒக்கலிகர்கள் சமூகத்தினர் 44 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியினருக்குத்தான் அதிக எம்எல்ஏக்கள் கிடைத்துள்ளனர். அந்த கட்சியில் மட்டும் 21 பேர் ஒக்கலிகர்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பாஜகவில் கடந்த முறை தேர்தலில் 14 பேரும், காங்கிரஸில் 9 எம்எல்ஏக்களும் ஒக்கலிகர்கள் ஆவர். இதேபோல் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் மக்கள் தொகையில் அதிகம் இருந்தாலும் கடந்த தேர்தலில் 24 எம்எல்ஏக்கள் மட்டுமே தேர்வாகினர். 24 எம்எல்ஏக்களில் 18 பேர் பாஜக, காங்கிரஸில் 5, மதசார்பற்ற ஜனதா தளத்தில் 1 எம்எல்ஏ இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாவர். இஸ்லாமியர்களின் வாக்குகளும் அந்த மதத்தினரின் எம்எல்ஏக்களின் வெற்றியை தீர்மானிக்கிறது. மொத்தம் 18 இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் கடந்த முறை சட்டமன்றம் சென்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியில் 11 எம்எல்ஏவும், பாஜகவில் 6, மதசார்பற்ற ஜனதா தளத்தில் 1 எம்எல்ஏவும் இஸ்லாமியராக தேர்வாகினர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு